வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். கேள்வி வேதனையோடு நான் எழுப்ப விரும்புகிறேன். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள், ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர் ஆகிய ஐம்பெரும் தலைவர்களின் பெயரை கூட இந்த மன்றத்திலே உச்சரிக்க மனமில்லாதவராக வெளியேறி போனார். அந்த சமயத்திலே மாண்புமிகு முதல்வர் அதை பார்த்துக்கொண்டு, வேடிக்கை பார்த்துக்கொண்டு அமைதியாக இல்லை, உடனடியாக அடுத்த வினாடியே எழுந்து நின்று இந்த அவையில அந்த ஐம்பெரும் தலைவர்களின் பெயரும் அவை குறிப்பில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டும் என்கிற நிலையை உருவாக்கியவர் நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள். தமிழ்நாடு என்கிற பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்கே நாம் போராட வேண்டியிருக்கிறது. நீங்கள் கண்ணியத்தோடு பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த கண்ணியம் குறையாமலேயே நான் கவலையோடு இந்த கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாடு என்கிற அந்த சொல், அதை பதிவு செய்ய முடியாது என்று பொங்கல் விழாவுக்கான அழைப்பிதழிலே ஆளுநர் மறுதளிக்கிறார். தமிழ்நாடு என்கிற சொல் பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழ்நாடு எலட்சியை பதிவு செய்வதில் கூட அவருக்கு தயக்கம் இருக்கிறது. ஆக இவையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று உடனடியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் போர்க்குடி உயர்த்தியதால் தான் தமிழ்நாடு என்கிற பெயரும் தமிழ்நாடு அரசின் எலட்சியையும் குடியரசு தின விழாவில பதிவு செய்யப்பட்டது என்பதை இந்த தருணத்தில் எண்ணி பார்க்கிறேன். ஆகவே நேர்ந்திருக்கிற இந்த அபாயம் ஒரு அரசமைப்பு சாசனத்திற்கு நேரடியாக விடப்பட்டிருக்கிற சவால் என்பதை மெத்த பணிவோடு பேரவை தலைவர் அவர்களே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு பிறகு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஐ வித்ஹோல்ட் அசென்ட் என்கிற ஒற்றை வார்த்தையை பதிவு செய்து இதை திருப்பி அனுப்பியிருக்கிறார். இதற்காக நான் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மானங்களில் ஏதாவது ஒரு ஓட்டையை அவர் கண்டுபிடித்திருந்தால் கூட கட்டாயமாக அதை பதிவு செய்திருப்பார். ஒன்றரை ஆண்டு காலமாக தேடி தேடி பார்த்து ஒரு ஓட்டையை கூட அவரால் கண்டுபிடிக்க முடியாததால் ஐ வித்தோல் ரசன் என்கிற வார்த்தையை பதிவு செய்கிறார். இது இந்த வார்த்தையின் மூலமாக இதில் எதிர்ப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் ஏற்பதற்குத்தான் எனக்கு தயக்கமாக இருக்கிறது என்று வெளிப்படையாக ஆளுநர் சொல்லியிருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் இந்த 10 மசோதாக்களையும் நிறைவேற்றக்கூடிய இந்த முன்மொழிவை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த 10 மசோதாக்களையும் நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் அவர்கள் முன்வைத்திருக்கிற அந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மனம் நிறைந்து வாழ்த்தவும் வரவேற்கவும் ஆதரிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதே தருணத்திலே இன்னொன்றை இந்த தருணத்தில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த மசோதாக்கள் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய நிதியிலே, தன்னுடைய கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கிய பல்கலைக்கழகங்கள் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்காக மாநில அரசு இந்த மாமன்றம் உருவாக்கிய சட்டங்கள் தான். மாநில அரசுதான் நம்முடைய மாண்புமிகு ஆளுநருக்கு வேந்தர் என்கிற பொறுப்பை தந்திருக்கிறதே தவிர, அரசமைப்பு சாசனம் வேந்தர் என்கிற பொறுப்பை ஆளுநருக்கு தரவில்லை என்பதை பணிவோடு மீண்டும் இந்த அவையில நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டரி அல்ல, அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையிலே அவருக்கு வழங்கப்பட்ட பணி அல்ல. இந்த வேந்தர் என்கிற பொறுப்பு நாம் இயற்றிய சட்டத்தின் மூலமாக அவருக்கு தரப்பட்டிருக்கிற டிஸ்கிரிஷன் பவர். நான் எண்ணி பார்க்கிறேன், ஒரு மனவிழா நடக்கிறது, அந்த மனவிழாவிலே ஆபத்துக்குரிய அந்தியர்கள் யாரும் வந்துவிடக்கூடாது என்று என்னுடைய தகப்பனார் வாயிலே ஒரு பாதுகாவலாக ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு வாயில் காப்பாளனாக இருந்து உறவினர்களை மாத்திரம் அனுப்ப வேண்டும், மற்றவர்கள் அந்நியர்கள் ஆபத்தானவர்கள் உள்ளே வந்துவிடக் கூடாது என்று பார்க்கிற பொறுப்பில் இருக்க வேண்டிய ஒரு நபர் மணமகனையே உள்ளே விட முடியாது என்று சொல்கிறார் என்கிற காட்சியை இன்று தமிழ்நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. திரைப்பட அரங்கத்திலே நாம் இந்த டிக்கெட் விநியோகம் செய்கிறவர்களை பார்ப்போம். அந்த உரிமையா நிர்வாகம் அச்சடித்து தருகிற அந்த டிக்கெட்டுகளை அவர் தருவதுதான் அவருடைய கடமை.
அந்த டிக்கெட்டை விநியோகம் செய்கிறவர் தானாகவே டிக்கெட்டை எடுத்துக் கொண்டு விநியோகம் செய்ய தொடங்கினால் என்னவாகும் என்பதுதான் கேள்வி. இங்கே இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மிகுந்த வலியோடு இதை சொல்ல விரும்புகிறேன். இது ஏதோ மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்கள் தொடர்பான பிரச்சனை மாத்திரமல்ல, எங்கெல்லாம் பாஜக அரசு இல்லாத பாஜக அல்லாத இதர அரசுகள் இயங்குகிறதோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். அதை மீண்டும் வரிசையாக பஞ்சாபிலிருந்து கடந்த ஆட்சி காலத்தில் எல்லாவற்றையும் நான் சொல்ல விரும்புவது, இப்படிப்பட்ட நிலையிலே பஞ்சாப் பிரச்சனையில உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிற ஆளுநர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த சொல்லை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மிக கடுமையான சூழல் இது. இதற்கு பிறகு தமிழக அரசு எந்த பல்கலைக்கழகத்திற்கும், எந்த தமிழக அரசினுடைய நாம் நிர்வகிக்கிற எந்த பல்கலைக்கழகத்திலும் வேந்தராக ஆளுநர் இருக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்துருவை, கொள்கை முடிவை தமிழக அரசு எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதையும் இந்த தருணத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைவு செய்கிற இந்த தருணத்தில் மறைந்த நம்முடைய மகத்தான இடதுசாரி இயக்கத்தின் ஆகப்பெரும் தலைவர், தேச தலைவர், தோழர், தகைசால் தமிழர் சங்கரையா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன். அவருக்கு மாத்திரமல்ல, பங்காறு அடிகளாரும் கூட சனாதனம் பெண்களை கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று மறுதளித்த போது பெண்களையே அந்த கோவிலின் மையமாக மாற்றிய ஒரு ஆன்மீக களத்தில் ஒரு சமத்துவ புரட்சியை நடத்தி காட்டிய அந்த பெருமகனாருக்கும் இந்த தருணத்திலே அகவணக்கம் செலுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாவீரர் தேச தலைவர் சங்கரையா அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்து வருகிற கூட்டத் தொடரில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு மாபெரும் நினைவரங்கத்தை அறிவிப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் 100 விழுக்காடு இந்த தேசத்தின் நலன் தொடர்பானது, அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்கக்கூடியது. அதை நான் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் 100 விழுக்காடு உடனிருந்து துணையாக இருந்து வரவேற்போம். தேசத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் மாண்புமிகு முதல்வருக்கு எல்லா வகையிலும் விடுதலை சிறுத்தைகள் துணையாக இருக்கும் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடுகளில் விரிசலா நீர்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.